Hi friends, நான் சுரேந்திரன் and welcome to my channel. So, ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவே போடலைங்க. ஸோ எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு vlog வீடியோங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு vlog ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம். ஸோ வந்துட்டு மைக் 300 ரூபாங்க. ஸோ வந்துட்டு மைக் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்னால பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோவே ஷூட் பண்ண முடியலைங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு விளாக் ஒன்று எடுத்துடலாம். ஸோ வந்துட்டு விளாக் நான் வந்துட்டு எடுக்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசைங்க. ஸோ வந்துட்டு விளாக் எடுக்கணும் விளாக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக அதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சுங்க. ஸோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் எடுத்தேங்க. ஸோ வந்துட்டு ஒரு சர்ச்சுக்கு போய் எடுத்தேன், வேறு லெவலில் இருக்கும் அந்த இடம் பார்க்குறக்கு. ஸோ இருந்தாலும் அந்த விளாக் வந்துட்டு சரியாக வரலைங்க. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு மார்க் ஷீட் வாங்கணும். ஸோ அந்த மார்க் ஷீட்லாம் வாங்கிட்டு நான் எங்கெங்கே போகிறேன் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ ஃபுல்லாக காட்டுறேன். இந்த விளாக் வந்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லுங்கள். சரி வாங்க, இப்போவே பார்த்தீங்கன்னா மணி 10 ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்துட்டு கிளம்பலாங்க. ஸோ வந்துட்டு பைக்லேயும் போகிறது கிடையாது, கார்லேயும் போகிறது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பஸ்ஸில் தாங்க போகிறோம். ஸோ வந்துட்டு அப்பா வந்துட்டு பைக் தரமாட்டேன்ட்டார். என்னடா பைக் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா ஆர்எக்ஸ் 100. ஸோ அவங்க நிற்கிதில்ல. ஸோ ஆர்எக்ஸ் 100 நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைசன்ஸ் கிடையாது. அதனால் வந்துட்டு நம்ம போகிறது ரொம்பவே ரிஸ்க்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸிலே போகிறோம். ஸோ பஸ்ஸில் ஒரு பிரச்சனை இல்லைங்க, பஸ்ஸில் போக போக நான் உங்களுக்கு பிளாக் பண்ணுறேன். மைக் இருக்கே, நோ ப்ராப்ளம். ஸோ வந்துட்டு அவுட் சைடில் இருக்கிற சவுண்ட்லாம் உங்களுக்கு நல்லாவே கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போக போக நம்ம சூப்பராக விளாக் இருக்கலாம். சரி வாங்க, நம்ம இப்போ லேட் ஆகிடுச்சு, நம்ம பஸ்ஸுக்கு வேறு நிற்கணுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறேன். ஸோ நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு விளாக் பண்ணுறேங்க. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஸோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அப்பா அம்மா நிறைய பேர் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுக்க முடியல. ஸோ எடுக்கவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலைங்க. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டு விட்டு கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட வந்துட்டுருக்கான், என் பேர் கரண், யசோகரன் சொல்லுவேன். ஸோ வந்துட்டு ஒரு ஹாய் சொல்லிடுறேன். ஹாய். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ வந்துட்டு வெயில் எங்களை கொளுத்தி எடுக்குது. நேற்று நான் போகிறப்ப கூட பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தி அடிக்குது. ஸோ ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஸோ இருந்தாலும் நான் போய் தான் ஆகணும். ஸோ நான் அங்கே போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் காட்டுறேங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ வாங்க, நம்ம போயிட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து பஸ் ஏறிட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணுறேங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹெட் ஆஃபீஸு ரீச் ஆகியாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக போச்சுங்க, இவங்ககிட்ட கேட்டு பாருங்களேன். ஸோ வந்துட்டு செம்ம ஃபன்னாக போச்சு. ஸோ பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறணும். ஸோ பஸ் ஏறி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மைக் எடுத்தேன். ஸோ மைக் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு விட்டாங்க பேக்ரவுண்டில், வேறு லெவலில் ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஈரோடு பஸ் வந்து எடுக்கலான்னு பார்த்தேங்க. ஸோ ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பஸ் ஏறினோடனே கூட்டம் ஃபுல்லாக இருந்தது, உட்கார கூட எங்களுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபன்னாக போச்சுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து உட்காந்தாச்சு. ஸோ அப்படியே நான் பின்ன ஹெட் ஆஃபீஸ்க்கு இந்த சைடு தான் உட்காந்துருக்கோம். ஸோ ஆப்போசிட்டில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே டயர்டாக இருக்குங்க, ரொம்பவே சோர்ந்துட்டோம். ஸோ அதனால் அப்படியே உட்காந்துருக்கோங்க. ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா டியோலேயே மாஸ்க் ஆடிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இடம் பரவாயில்லைங்க, இந்த இடம் அமைதியாக இருக்குங்க. ஸோ வந்துட்டு ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்டாக இருப்பான். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு நம்ம வேலையை முடிச்சிடலாங்க முதல்ல. ஸோ வேலையை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் உட்கார முடியாது. ஸோ பஸ் ஏறி கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கலாம் இல்லை கரெக்டாக. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம பாட்டுக்கு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஸோ வீடியோ கேமரா பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஷேக் ஆகும், ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கை வலி தாங்கவே முடியல. ஸோ நான் வீடியோ வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்குங்க. ஸோ வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் உட்காந்துருக்கோம். ஸோ ஏர் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்க, நாங்கள் அப்படியே போய் வேலையை முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது வ்ளாக் பண்ணுறேங்க. ஓகே சார், பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலை முடிஞ்சிருச்சுங்க. ஸோ வந்துட்டு நான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு பிரச்சனை கிடையாது, உள்ளே போய் மேடம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு வேலையை முடிச்சு கொடுத்துட்டாங்க. என்னடா ஏதோ பின்னாடி ட்ரெயின் ட்ராக் போதே அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. ஸோ ஆமாங்க, நம்ம ட்ரெயின் ட்ராக் மட்டும் தான் நின்றுருக்கோம். ஸோ ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஸோ வந்துட்டு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கோங்க. ஸோ இங்கே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி ஹெட் ஆஃபீஸ் தெரியும். ஸோ நாங்கள் சும்மா வந்தோங்க, சும்மா வந்துட்டு பார்த்துட்டு போகலாம் இந்த மாதிரி, நான் வந்து நேரில் பார்த்ததில்லை இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வியூ பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இருந்தாலும் ட்ரெயின் போயிருந்துருக்கலாம்ல, ட்ரெயின் போயிருந்துருக்கலாம். ஸோ இருந்தாலும் பரவாயில்லைங்க, நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக தானே இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நான் பார்த்தது கூட இல்லைங்க. ஸோ வந்துட்டு அது ஃப்ரெண்டு கூட ஜாலியாக வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாலியாக இருக்குங்க. ஸோ வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தாங்க இருக்குது. ஸோ நல்லா மேகமூட்டத்தோடு காணப்படுது. ஸோ ஓகேங்க, நம்ம வந்துட்டு பசிக்குது, நல்லா பசிக்குது. போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு போக வேண்டியதாங்க. ஸோ மாஸ்க்காக லைட்டாக தொலைங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பையன் வந்துட்டு கரனுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் டிப்ளமோவில் வந்துட்டு 3 இயர்ஸ் ஒன்றா படித்தோம். ஸோ இன்னொருத்தர் இருக்கா, ஸோ இன்னொரு 2-3 பேர் இருக்கானுங்க. ஸோ அவனுங்களாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னொருத்தர் வீட்டில் இருக்கான். ஸோ இவங்க ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ அதனால் இவன் இழுத்துட்டு வந்தாச்சு. ஓகேங்க,
இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதனால் நான் ஈரோட்லேருந்து ஸோ பெருந்துறையிலேருந்து ஈரோடு வரும்போது விளாக் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாட்டு போட்டுவிட்டாங்க பஸ்ஸில் பேக்ரவுண்டில். ஸோ பாட்டு போட்டுவிட்டு அது காப்பி ரெட்டிக்கு விழுந்துருச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆகி போயிரும்ல. ஸோ அதனால் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலைங்க. ஸோ வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு விளாக் எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் விளாக் எடுக்கிறேங்க, அதனால் வந்துட்டு எனக்கு எப்படி விளாக் எடுக்கணும்னு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நிறைய விளாகர்ஸ் பார்த்துருக்கோம்ல இல்லையா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஓகேங்க, பார்க்குறக்கு நல்லா வியூ சூப்பராக இருக்குல்ல. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 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 எனக்கு தெரிஞ்ச சினிமாட்டிக் ஷாட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஸோ இவ்வளோ க்ளோஸில் நான் ட்ரெயினை பார்த்ததில்லைங்க. ஸோ பார்த்துருக்கேன், ஆனால் வந்துட்டு ஃப்ரெண்டோட தனியாக பார்த்ததில்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு ட்ரெயின் இருக்குங்க. ஸோ தூரத்தில் ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவ்வளோதான், போயிடுச்சு இந்த ட்ரெயின் போயிடுச்சுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க, மாசாக இருக்குது கிளைமேட். ஸோ நம்ம பார்க்கல கிளைமேட் பார்த்திங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா ஜாலி என்ஜாய் பண்ணிருக்கான், மாஸ்க் கழட்ட மாட்டேங்கிறான், அது எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம கீழே போய் லைட்டாக தொட்டு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் இது வரைக்கும் ட்ரெயின் ட்ராக்கை தொட்டு பார்த்ததில்லை, நிறைய பேர் டேஞ்சர்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் அட்வென்ச்சரான பிளேஸாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கீழே இறங்கிட்டு இருக்கா. ஸோ நம்மளும் பார்த்து அப்படியே மெதுவாக போகலாம். ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கெத்தா கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ அட்வென்ச்சரான பிளேஸாக இருக்குங்க. ஸோ பாருங்களேன், ட்ரெயின் ட்ராக் ஏதோ பயமாக இருக்குங்க பார்க்குறக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இருக்குது ஏதோ ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஓப்பா செம்ம ஹீட்டாக இருக்குது, செம்ம ஹீட்டாக இருக்குங்க. அங்கே ட்ரெயின் வந்துட்டு பிரச்சனை இல்லைங்க, அவங்க ட்ரெயின் வந்தால் கூட எங்களுக்கு தெரியாது, அப்படியே அடிச்சு கிட் போக வேண்டியதுதான். ஆ ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குங்க, ட்ரெயின் மறுபடியும் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ கல் கல்லெல்லாம் நிறைய கிடக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஜல்லிக்கல், ஜல்லிக்கல்லாம் இது பெருசு பெருசாக இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது, நான் இது வரைக்கும் ட்ரெயின் ட்ராக்ல நின்னதே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைமுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரெயின் வராத டைம் பார்த்து நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரெயின் வர டைம்லாம் வந்துட்டு யாருமே போக மாட்டாங்க. மேக்ஸிமம் நான் ஸ்டண்ட்டு பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு சில பேர் போவானுங்க. ஸோ அதை நம்பி நீங்களாம் எங்கேயும் போகாதீங்க. ஸோ ட்ரெயின் ட்ராக் மேலே ஏறி நின்றுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே நின்றுருக்கோங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது, யாராவது பார்த்து திட்டுறக்கு முன்னாடி நம்ம மேலே ஏறிட வேண்டியது தான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்ல தாங்க ட்ரெயின் போச்சு. ஸோ இந்த ட்ராக்ல ட்ரெயின் போகுமா? இல்லை. ஸோ ட்ரெயின் ட்ராக் அடைச்சிருக்கு. ஸோ அதில் போகாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிரச்சனை இல்லைங்க, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அதில் போகுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது அது பார்க்க, அதான் இப்போ கனெக்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ராக்ல வந்து அபாண்டட் ட்ரெயின் ட்ராக்னு நினைக்கிறேன். போகாதா ட்ரெயின்? போகாதா ட்ரெயின்? போகுது. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துரு பிடிச்சிருக்கு. இந்த இடம் செம்ம ஹீட்டுங்க, வேறு லெவல் ஹீட்டாக இருக்குது. ஸோ அதை தொட்டு அந்த கடைசியில் தொட்டு பார்த்தோம்னா தான் தெரியும் எவ்வளோ ஹீட் இருக்குங்க. இப்போ தான் ட்ரெயின் போச்சது இல்லை. ஸோ அமைதியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேகம் கருமூட்டத்தோடு இருக்குங்க. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போனால், ட்ரெயின் யூஸில் இருக்கிற ஒரு ட்ரெயின் ட்ராக் மேலே இருக்கும். ரொம்பவே யூஸில் இருக்குது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது, செம்ம ஹீட்டாக இருக்கா? அந்த பக்கம் பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான், மாஸ்க் கழட்டி பேசுகிறேன் அப்போ தான் கேட்கும். மாஸ்க் கழட்டிக்கோ, அப்போ தான் கேட்கும் நீ பேசுறது. வேறு லெவலில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சர் லைட்டாக. ஐயோ எப்போ
வேற லெவல் இருக்கு. இப்போதாங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ட்ரெயின் போச்சு. சோ இப்போ ஜஸ்ட் தான் ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. தொட்டு பாரு. பயங்கர ஹீட்டா இருக்கு. ஹீட்டா இருக்கு. செம்ம ஹீட்டா இருக்குங்க. இப்போதான் ஜஸ்ட் ஒரு மூமெண்ட்ல தான் ட்ரெயின் கிராஸ் ஆச்சு. நீங்களே பாத்தீங்க. வேற லெவல்ல இருக்குங்க. சொல்லப்போனா இந்த மாதிரிலாம் நான் ஒருத்தருக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. ஆயிலா? ஸோ பாருங்களேன், ஆயில் இருக்கு இங்க. ஏய் ஓகே, நம்ம கிளம்பலாம். நம்ம வந்துட்டு திட்ட போறாங்க யாராவது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ்ல இருக்கிற ட்ரெயின் ட்ராக்ல நின்றுருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு எதாவது திட்டுவாங்க. ஸோ அதனால நம்ம கிளம்பிடுவோம். நமக்கு எதுக்கு வம்பு இல்லை? ஸோ அப்பப்போ கருப்படிக்குதுல்ல. ஸோ பாருங்க, கூட்ஸ் ட்ரெயின் மேலே கரண்ட் இருக்குது பார்த்தீங்களா, வேற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் மட்டும்தாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும், உண்மையாக சொல்ல போனால். ஸோ ஃபேமிலி கூட போனோம் அப்படின்னா வந்துட்டு அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம திட்டுவாங்க. ஸோ அதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லுக்கு தான். ஸோ மாஸ்க் வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ சரியில்லையா? ஆ ஸோ வாங்க நம்ம அப்படி போய் பார்க்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குங்க, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். என்ன வெயில் அடிக்கலை, அது வரைக்கும் சந்தோஷங்க. ஸோ மைக்கை வச்சு எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ மைக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேவைப்படலை. ஏன்னா பார்த்தீங்கன்னா செம்மா ரொம்பவே அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. ஹோ வாங்க அப்படியே நம்ம ஜாலியாக நடந்து போவோம். பின்னாடி ட்ரெயின் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அப்படியே நடந்து போகலாம் மெதுவாக. ஸோ யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான், ஓகேவா? ஸோ இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா அபேண்டட் ட்ராக்கு, இங்கே வந்து ட்ரெயின் வராது. ஸோ அதனால தான் நாங்கள் ஏதோ ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம், இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ அந்த ரெண்டு ட்ராக்கில் தான் ட்ரெயின் வர மாட்டேங்குது. ஆ அந்த அதில் தான் அதுதான், அதில் வந்துட்டு அங்கே ட்ரெயின் ட்ராக் மாறுதுங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குங்க. அடிக்கடி இந்த கருப்பு வேறு அடிச்சுக்கிட்டு இருக்கு, அது வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது வீடியோக்கு இல்லை. ஸோ நான் ஏன் ரெண்டு வாரமாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டு மூணு விஷயங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று, நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வச்சுட்டாங்க. ஸோ வந்துட்டு வெளியே பைக் நிறுத்துறது ஆர்எக்ஸ் நின்றுருந்ததில்ல. ஸோ அந்த பிளேஸ் வந்துட்டு நான் காட்டினேன். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் இருந்தது. அங்கே பூச்சியெல்லாம் நிறைய உள்ளே வந்து பூந்துக்குது, பூரான் அந்த மாதிரி ஏதாவது பூந்துக்குதா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோவே எடுக்க முடியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வாய்ஸை விட உன்னோட பேக்ரவுண்ட் மியூசிக் அதிகமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைக் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ஸோ மைக் இருந்தால் தான் வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் மைக் இல்லாமல் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கேமரா எல்லாமே வீடியோ சூப்பராக எடுக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மொபைலில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மொபைல் டிவைஸ் பார்த்தீங்கன்னா Honor 9Nங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா என்ன மொபைல்ரா, நோக்கியா சிக்ஸ் வச்சுருக்கான். ஸோ ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர். ஸோ பார்த்தீங்கன்னா மாஸ்க் காட்டுவான் அந்த ஃபோன்லேயே. ஸோ ஐஃபோன் பிளேயர்ஸ் எல்லாம் அடிச்சு தூக்கியிருக்கான் தலைவன். வந்துட்டு ஆச்சரியப்படுறக்கு இல்லை, ஏன்னா அவன் சூப்பராகவே ஆடுவான். நம்மள ஒரு குட்டி பிளேயர் தாங்க. ஸோ நம்மளாம் வந்துட்டு குட்டி பிசி பிளேயர். அதான் நம்ம தலைவனும் பிசி பிளேயராக மாறிட்டான். M10 நெக்ஸ்ட் M10 இல்லை, வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் போகிறக்கான வழி அடைச்சிட்டாங்க, அவ்வளோதான். மேலே பாலம் இருக்கா? ஆ அதுவும் யூஸ் இல்லை. கொஞ்சம் சத்தமாக பேசுகிறான், அப்போ தான் கேட்கும். ஏன்னா நான் ஃபோன் மைக் இங்கே இருக்குல்ல, மாஸ்க் கழட்டிட்டு சவுண்டாக பிரச்சினா கேட்கும். ஸோ இங்கே யாருமே இல்லைங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்க் கழட்டிக்கிட்டேன். ஸோ அவன் மாஸ்க் போட்டிருக்கான். ஸோ வீடியோ எடுக்கிறனால தான் மாஸ்க்கை வந்து கழட்டிருக்கேங்க. ஸோ நீங்கள் தயவுசு மாஸ்க்கை அங்கேயும் கழட்டிடாதீங்க. மூச்சு வாங்குது, ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல நடந்து வீட்டில் சும்மாவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜாலி என்ஜாய் பண்ணலான்ட்டு அப்படியே வந்தோம். ஸோ இந்த விளாக் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஸோ நான் தனியாக போவேன், என் ஃப்ரெண்டு வருவான், இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராக்ல நடப்போம் அப்படின்லாம் எனக்கு சுத்தமாகவே தெரியாது. ஸோ ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ ட்ராக் முடிஞ்சிருச்சா இதோட? அவ்வளோதாங்க, ட்ராக் முடிஞ்சுதுங்க, இதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜாயின்ட் ஆகுது. அங்கே போய் ஜாயின்ட் ஆகுதா? இந்த ட்ராக். ஸோ இந்த ட்ராக் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஜாயின்ட் ஆகுதாமாங்க. ஸோ வந்துட்டு அங்கே போய் ஜாயின்ட் ஆகுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கலர் அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறவங்க தெரியறாரான்னு தெரியல. ஆ லைட்ரு கலர் ட்ரெயின். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ரெட் லைட் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் அங்கே. வேற லெவலில் இருக்குங்க. ஸோ முடி வந்துட்டு அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்துட்டு ரொம்ப டயர்டுங்க காலையிலேருந்து வந்ததில்ல. என்னடா என்னமோ 150-200 kilometers அந்த மாதிரி டயர்டு டயர்டுங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா வந்துட்டு செம்ம வெயில் இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வெயில் இல்லை, அதில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம் கூட்டத்தில். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே இதாகிடுச்சுங்க. ஓகே நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே நடந்து போயிட்டுருக்காரு, உங்களுக்கு தெரியுதா தெரில. ஸோ அந்த கடைசியிலேருந்து வந்தோம். ஸோ அப்படியே நடந்து போகிறோம். இந்த வழி எங்கடா போகுது?
394 கிலோமீட்டர்ஸ் ஆ ஒருவேளை 394 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குமோ ட்ராக் ஊரு ஏ மேலே திட்டுவாங்க நினைக்கிறேன் வந்துரு திட்ட வராங்கடா வந்துடுறா ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஆளுங்க நின்றுருக்காங்க ஸோ பார்த்தா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ திட்டுவாங்கன்னு தெரிலங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது வந்துட்டு நான் படத்தில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் நடந்து போவாங்கள்ல ஸோ இந்த மாதிரிலாம் நடந்து போகிறது படத்தில் பார்த்துருக்கேன் ஸோ இந்த ஹீரோ ஹீரோயின்ஸு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க ஜெயம் ஜெயமா ஜெயம் ஆ படமே மேக்ஸிமம் ட்ரெயினோட பேஸ் பண்ணி தான் இருக்கும் படம் வேற லெவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்னா காப்பி ரைட்டிங் இது வந்துட போகுதுல்ல கவிதையே தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் வெறித்தனமாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உடக்காய் பயங்கரமாக இருக்கா ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் நம்ம மக்கள்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயங்க ரொம்பவே தப்பு ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா இத்தனை பாத்ரூம்ஸ் கட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க மாஸ்க் காட்டிடுறாங்க இந்த இடத்துலலாம் ஆ ட்ரெயின் ட்ராக்ல மாஸ்க் ஆடிட்டு இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அபாண்டட் ட்ரெயின் ட்ராக்னு தெரிஞ்சு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் தெரிலன்னு வைங்க பேட் இந்த அடிச்சுக்கிட்டு போக வேண்டியதான் மாஸ்க் ஆட்டிட்டு இருக்கிறப்பயே ரொம்பவே சைலண்டாக இருக்குல்ல ஸோ இந்த சொல்லலாம் நான் சில பல வீடியோஸில் பார்த்தேங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரெயின் ட்ராக்ல பாம்பு போகும் ஸோ பயமாக இருக்கும் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகுங்க கரெக்டாக ட்ரெயின் ட்ராக் கிராஸ் ஆகும்போது அப்படியே பாம்பை ஏற்றிட்டு போயிடும் ட்ரெயினு பாம்பு கச கசங்க பாருங்க ஸோ சாமி வேற லெவல் கட்டி வச்சுருக்காங்க அசிங்கத்தை ஷிட்டுன்னு சொல்லுவாங்க நினைக்கிறத இல்லை ஷிட் அப்படின்னு சொல்லுவாங்களா அசிங்கத்தை ஓகே சார்ஜ் 20 தான் இருக்குது நோ ப்ராப்ளம் ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி விலாக் எடுத்தாச்சுங்க ஸோ வந்துட்டு நான் விலாக் எடுக்க முடியாதுன்னு நினச்சேன் ஸோ ஒரு வழியாக நான் விலாக் எடுத்துட்டேன் ஸோ இனிமேல் பிரச்சனை இல்லைங்க நம்ம ஃப்ரெண்டு யாராவது கூட இருந்தாங்கன்னா நம்ம மாஸ்க் காட்டிட்டு விலாக் எடுக்கலாங்க ஸோ வந்துட்டு இந்த தலைமை இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக விலாக் எடுத்துகிட்ருக்கேன் பஸ்ஸில் விலாக் எடுத்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் பயங்கர மியூசிக்கு இல்லை பழைய பாட்டு போட்டவங்க தான் சும்மா பஸ் மாஸ்க் காட்டிட்டு ஓடிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ எனக்கு போட்டால் ஏதாவது காப்பிரைட் இது வரும் காப்பிரைட் வருமா அப்படி போட்டால் காப்பிரைட் கிளைம் வந்துருமா பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்துருமாம்மா ஸோ அதனால் நம்ம வந்துட்டு பார்த்து வீடியோ எடுத்துக்கணும் ஸோ வீடியோ ரொம்ப ஷேக்கியாக இருக்கும் கரெக்டாக ரொம்ப ஷேக்கியாக இருக்குது ஸோ வீடியோ கையில் தாங்க வச்சு எடுத்துட்ருக்கேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு 1 மந்த்து 2 மந்த்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஒரு ட்ரைபாட் ஒன்று பார்த்து வச்சுருக்கோம் இல்லை எவ்வளோ 400 ரூபாவா 400 ரூபா தாங்க ட்ரைபாடு ஸோ கம்மி விலை தான் ஸோ 400 ரூபாங்கிறது அதிகம் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் சேர்த்து வச்சுருக்கேங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா 200 ரூபா பக்கம் சேர்த்து வச்சுருக்கேன் இன்னொரு 1 மாதம் 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபாட் வாங்கி மாஸ்க் அடிக்கலாம் இல்லை இதில் ட்ரெயின் ஜாயின்ஸு பாருங்க எப்படி இருக்குன்னு ஆ ஓகே நம்ம தலைவனும் விட்டா நம்ம தலைவனும் லாக் எடுத்துட மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஸோ வந்துட்டு தலைவன் கிங் எஃப் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவனோட சேனல் லிங்க் கொடுக்குறேன் ஐயோ ஆ ஆமாங்க நான் இப்போ தான் கவனிக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ கீழே நல்லா தெரியுது வேறு லெவலில் வெயில் அடிக்க ஆரம்பிக்குது இதுலையாக வந்தோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோடிங் ட்ரெயின் ட்ரெயின் வருதுங்க ஸோ வந்துட்டு இருங்க நம்ம வந்துட்டு பார்க்கலாம் ட்ரெயின் நின்றுச்சு அப்படியே வந்துட்டு வந்துட்டு தான் போயிட்டுருக்கா ஆயில் விட்டுட்ருக்காங்களா என்ன அப்பா வெஹிக்கிள் குளுத்துதுங்க ஸோ வேற லெவலில் வெஹிக்கிள் அடிக்குது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அவங்க உங்களுக்கு தெரியுதா நான் தெரியலங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன் அங்கே குட்டியாக ஒரு ட்ரெயின் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ வேறு லெவலில் இருக்குங்க எங்கள் அம்மாவை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சென்னை போனாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயினில் வந்தோம் ஸோ ட்ரெயினில் வந்தோங்கிறான் பாருங்க ஸோ வந்துட்டு நான் இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே உள்ள வந்துட்டு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டாங்க இப்போ நம்ம ட்ரெயின் ட்ராக்லேயும் மாஸ்க் காட்டியாச்சுங்க விடுங்க பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டுருக்கோம் ஐயோ கீழே சறுக்கி விழுகாமல் இருந்தால் சரி பார்த்துறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பையன் அசால்ட்டாக போயிட்டான் ஸோ நம்மளும் வந்தாச்சு ஸோ நம்ம ஆளுங்க இங்கேயே வெறித்தனம் காட்டி வச்சுருக்காங்க இந்த காடே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அப்படி சொல்லக்கூடாதுரா பார்த்தீங்கன்னா ஒரு ஷிட் அந்த காடுனா சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் மாறும் நினைக்கிறேங்க ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஆளுங்க அசிங்கம் பண்ணி வைக்கிறதெல்லாம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மெல் அவ்வளோதான் ஆளே குன்றும் ஸோ அந்தளவுக்கு ஸ்மெல் அடிக்குதுங்க ஸோ ஓகே நம்ம ட்ரெயின் ட்ராக்ல போய் மாஸ்க் காட்டியாச்சு
யாரும் பார்க்கல இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன விளாக் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சராக இல்லை, இப்போ ட்ரெயின் ட்ராக் வந்தது தான் மெயின் பிக்சராக இருக்குதுல்ல. ஸோ அப்பப்போ கருப்படிக்குது. வீடியோ எத்தனை நிமிஷம் போயிருக்குன்னா 13 நிமிஷம் போயிடுச்சு வீடியோ, வேறு லெவல். ஸோ ஓகேங்க, அங்கேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டயர்டாயிரும். ஸோ நடந்து போகலாமா? அது வரைக்கும் நடந்து போக முடியுமா? தூரம் ரொம்ப தூரம் இல்லை, ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் தூரங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு நின்று தான் ஆகணும். ஸோ அங்கெல்லாம் நின்றுருக்காங்க பஸ்ஸுக்கு. ஸோ ஓகேங்க, நான் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வீடியோ இப்பெண்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ரோட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய வண்டி போயிட்டுருக்குங்க. ஸோ நம்ம தலைவன் நிற்கிறாங்க, இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லைங்க இங்கே பக்கத்தில். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரூரல் ஏரியாஸில் இருக்கிற மாதிரி இருக்குது தானே. ஸோ இங்கே பக்கத்தில் எந்த ஒரு கடையுமே இல்லைங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா E1, E3, E1, E2 பிரான்ச்னு நினைக்கிறேன் பக்கத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா E1, E3, E1, E2 பிரான்ச் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார். ஸோ பார்த்துங்க, அதுவும் பார்த்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இங்கே தாங்க இருக்குது. ஸோ வேறு லெவலில் இருக்கும் ஹெட் ஆஃபீஸ் பார்க்குறக்கு. ஸோ சினிமேட்டிக் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷாட்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்க தெரியாது ஒரு விஷயம், கற்றுக்கலாம். சரி வந்து உட்காந்துக்கிட்டுருவாங்க. வந்துட்டு ஸ்டாப் உட்காந்தாச்சு. ஆனால் நாங்கள் நிற்க வேண்டிய ஸ்டாப் அங்கே தான் இருக்குது. அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப வெயில் அடிக்குதுங்க. நினச்சே பார்க்கல வெயில் எப்படி அடிக்கணும்ட்டு. இப்போ பாருங்களேன் எப்படி வெயில் அடிக்குதுன்னு. ஸோ நானே கருப்பாக தெரிகிறேன். ஸோ நார்மலாகவே கருப்பாக தான் தெரியும், இருந்தாலும் வெளியே கருப்பாக தெரிகிறோம் இல்லையா. ஸோ அதனால் பார்க்கலாங்க. பஸ் வந்ததுக்கப்புறம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு உங்களுக்கு பிளாக் பண்ணுறேங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கடைக்கு வந்தாச்சு. ஸோ கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம தலையை உட்காந்து தண்ணி குடிச்சிட்ருக்கான். ஸோ தண்ணி ரொம்ப தாகம் போல் இருக்குது. ஸோ தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டுக்கிட்டுருக்காரு, ஜூஸ் போட்டுக்கிட்டுருக்காரு. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஒரு கடைக்கு வந்திருக்கோங்க. ஸோ கடைக்கு வந்துட்டு நல்லா வாங்கிட்டுருக்காங்க. ஓகே பரவாயில்ல, வந்தாச்சு. ஸோ ஒரு ஜூஸ், என்ன ஜூஸ் சொல்லியிருக்கேன், ரோஸ் மில்க். இவனுக்கு ஒரு ரோஸ் மில்க்கு, எனக்கு பார்த்தீங்கன்னா சாத்துக்கு ஜூஸ். நல்லா ஜம்முன்னு அடிச்சுட்டு பின்னாடி தான் பஸ் நிற்கிது. ஸோ ஜம்மு நேரி பெருந்தூர் போயிட்டே இருக்கலாங்க இல்லை, கரெக்டாக இருக்குல்ல. கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:56 ரெண்டு மணி ஆச்சு. நான் சாயந்தரம் 4 மணி ஆயிருச்சேன் வந்துருச்சா. ஸோ தலைவனுக்கு ரோஸ் மில்க் வந்துருச்சு அதுக்குள்ள. ஸோ ரோஸ் மில்க் வந்துருச்சுங்க அவனுக்கு. ஸோ வேற லெவலில் குடிச்சு ஃபன் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்க, வந்துட்டு நம்மளுக்கு சாத்துக்குடி அவருக்கு லேட்டாகும்னு நினைக்கிறேன். சரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜூஸ் இருக்கு. சரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிப் கொடுத்தான். ஸோ நான் இது வரைக்கும் நான் ரோஸ் மில்க் குடிச்சதில்லை, குடிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இதை ஒரு மா ஜூஸ் மாதிரி ஒன்று வரும்ல அதில் தான் குடிச்சிருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது, நல்லா ஜில்லுன்னு இறங்குதுங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு குடிந்தான் ஏதோ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு சாத்துக்குடி வந்தாச்சு, சாத்துக்குடி வந்தாச்சு. எப்படிங்க டேஸ்ட் பண்ணிப்பாங்க, வர தள்ளுது. ஸோ வேறு லெவலில் இருக்குது, ஒரு குச்சி குடிய நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறப்ப தான் நாங்கள் ஓரளவுக்கு எடுத்துருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அலைய விட்டாங்க இல்லை, வெயிலில் ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பசிக்கான ஒரு பலன் ஜூஸு. ஸோ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம். ஸோ பஸ்ஸில் நேரத்துக்கு சூடாக சாப்பிட்டா வந்துட்டு நல்லா இருக்காதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜில்லுன்னு எடுத்தாச்சு. சில வியாபாரம் பண்ணிட்டுருக்காங்க, வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு வேலை கூப்பிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எங்களையும் கூப்பிட்டாங்க, நாங்களும் வந்து ஒரு ஜூஸ் அடித்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேயே குடிக்கலான்னு நினச்சோம். ஸோ அங்கே வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருந்ததுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே குழு குழுன்னு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு பேக்கரியிலேருந்து உட்காந்தாச்சு. ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கேன், ஜாலியாக இருக்காங்க என்னன்னு தெரில. ஸோ ஓகே, இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தாங்க எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு ரொம்பவே கூச்சமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கிறது தான். ஸோ இருக்கிறது தான், நல்லா இருக்கிறது தான். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணி வீடியோ எடுத்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ ஓகேங்க, வந்துட்டு ரெண்டு ஜூஸ் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன பேசுகிறதுன்னு கூட தெரியல. ஸோ ரயில்வே ட்ராக் ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சுல. ஸோ வந்துட்டு ட்ரெயின் வந்துட்டு ஒரு ட்ரெயின் பேக் ஃப்ரண்ட்டுன்னு வந்துட்டு போயிட்டுருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, ஒரு ட்ரெயின் நம்ம லக்கு, நம்ம ஒரு ட்ரெயினை பார்த்துட்டோம் பக்கத்துலேயே, ஜஸ்ட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்துட்டோம். ட்ரெயின் ட்ராக்கை நான் தொட்டு கூட பார்த்ததில்லை. ஸோ தொட்டு பார்த்தாச்சு இல்லை, பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே குடிச்சிட்டான். இந்த இதில் கொஞ்சம் எடுத்துக்கோ. இல்லை இல்லை போதும், குடி குடி கொஞ்சம் குடி. ரொம்ப தாகத்தில் இருக்கா பையன், பசி இல்லை பசி இல்லைன்ட்டு.
பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருப்படிச்சிருச்சுங்க, ரொம்பவே வேத்துருச்சு. இதுவும் கொண்டு வரல, அதனது கர்ச்சீஃபும் கொண்டு வரலைங்க. ஜூஸ் நல்லா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் கூலிங் விட்டுருக்கலாம். ஸோ பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஸோ நல்லா தான் இருக்கு. ஸோ ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிச்சிட்டு பஸ் ஏறிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பஸ் ஏறியாச்சுங்க, ஃபைனலாக வந்து ஜூஸ் குடித்தோம் இல்லையா. ஸோ ரெண்டு ஜூஸ் 40 ரூபாங்க, அநியாயத்துக்கு காசு போச்சு. ஸோ 80 ரூபான்னு சொல்கிறாங்க ரெண்டு ஜூஸ். எனக்கு கேட்டோன்னே ஷாக் ஆகிட்டேன், என்னடா 80 ரூபா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டேன். பரவாயில்லைங்க, இதெல்லாம் இருக்கிறது தான். ஸோ வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸ்னாலே வேலை பார்த்தீங்கன்னா விட்டாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இங்கே வித்திக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன பொருள் எல்லாம் நிறைய வித்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் நம்ம வீடியோ எடுக்கிறதே ரொம்ப அதிசயமாக இருக்குதுங்க. ஸோ சவுண்ட் எப்படி கேட்டிருக்கோன்னு எனக்கு தெரியல, பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம். பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே பிறந்துட்டு போயிடலாங்க. ஸோ நம்ம பையன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம விளாக் எடுக்கலாம். ஸோ ஓகேங்க, வீட்டுக்கு போயிட்டு விளாக் எடுக்கிறேன். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்க. என்னடா வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சுங்கிற, ஏதோ ஒரு பைபாஸில் நின்றுருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நம்ம என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பணும் இல்லைங்களா. ஸோ கிளம்பினோடனே நம்ம கரெக்டாக ஈரோடு தாண்டும் போது பார்த்தீங்கன்னா மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. சுவிச் ஆஃப் ஆனதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியல, ஸோ விளாக் எடுக்க முடியல. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக மழையும் வந்துருச்சுங்க. கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஸோ வெயில் அப்படி அடிச்சுட்டு இருந்தது. ஸோ இப்போ வெயிலே சுத்தமாக இல்லை. ஸோ விண்ட் பிளாஸ்ட் உங்களுக்கு அடிக்கணும் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் காற்று அடிக்க கொஞ்சம் ஜஸ்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்துங்க, அதனால் நீட்டாக சுடு தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு. ஸோ அதுக்கப்புறம் மொபைல் சார்ஜ் போட்டு சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. நீங்கள் வேணால் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியும்னு தெரியல. ஸோ வேற லெவலில் இருக்குங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே நின்று வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அங்கே ஒரு மேம்பாலம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மேம்பாலத்து மேலே நின்று தான் எடுக்கலாம்னு நினச்சேன். ஸோ நம்ம அவ்வளோ தூரம் போவேணாம். ஸோ அதனால் இங்கே நின்று வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எப்படி வந்திருக்கும் எனக்கு சரியாக தெரிலைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வ்ளாக் எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் வ்ளாக் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீ மன்னிச்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இல்லைடா நீ வ்ளாக் வந்துட்டு இதை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அதே மாதிரி நீ வந்துட்டு பேக்ரவுண்டில் ஓவரா நாய்ஸ் வந்துட்டு இருக்கு அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாலும் ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் உட்காந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ வ்ளாக் வீடியோஸ் போடலாமா வேணாமான்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு தயவு செஞ்சு இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு நான் என் வீடியோ பார்த்தேன்னா எனக்கு தெரியாதுங்க. ஸோ நீங்கள் என் வீடியோ பார்த்தா மட்டும்தான் தெரியும். வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அந்த பிளேஸை ரெடி பண்ணுங்க. ஸோ அந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டேன் ஓரளவுக்கு. ஸோ வந்துட்டு அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறேங்க கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குடி நின்றுருக்காங்க. ஸோ நம்ம பைக் எடுத்து சர்வீஸ் ரோடுங்க. ஸோ இந்த பக்கம் போனால் வந்துட்டு சேலம். ஸோ இந்த பக்கம் போனால் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் கொச்சின் அந்த பைபாஸ் போகிறது. ஸோ இந்த இடமே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ நான் அந்த மேலேருந்து எடுக்கலான்னு தான் நினச்சேன். ஸோ முடியல. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் வீடியோஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் வந்துட்டு நான் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி ஓகேங்க, போதும்னு நினைக்கிறேன், வளவலன்னு பேசிகிட்டே இருக்கேன். ஸோ ஓகேங்க, சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகேங்க. ஸோ என்றும் இணைந்தேருங்க, நான் உங்கள் சுரேந்திரன்.